எண்கள் பயிற்சி 1.4 இருக்க 8வது சம பத்தி பார்ப்போம். 8வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் தசம எண்கள் மற்றும் பின்னங்களின் வர்க்க மூலத்தை காண்க. அதில் 3வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.0164. இந்த தசம எண்ணுக்கான வர்க்க மூலத்தை கண்டுபிடிக்கணும். வர்க்க மூலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம நீள்வகுத்தல் முறையை பயன்படுத்தி கண்டுபிடிப்போம். கீழே ஒரு கோடு, மேலே ஒரு கோடு நீள்வகுத்தல் முறைக்கு வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் 2.0164 உள்ளே எழுதியாச்சு. இப்போ மேலே எழுத படப்போகிற எண் ஈவு, கோட்டுக்கு உள்ளே எழுதியிருக்கிறது வகுபடும் எண், கோட்டுக்கு வெளியில் எழுதப்படும் எண் வந்து வகுக்கும் எண், சரியா? அதுக்கப்புறம் இப்போ இந்த 2.0164 இதில் புள்ளிக்கு அப்புறம் 2 புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற எண்களை ஜோடி ஜோடியாக பிரிக்கணும். இப்போ புள்ளிக்கு அப்புறம் 0 இருக்குது, 0, 1, 2 எண்களை ஒரு ஜோடியாக பிரித்து எழுதணும். அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கடுத்து என்ன இருக்குது? 6, 4. இப்போ 6, 4 ரெண்டு எண்களை ஒரு ஜோடியாக பிரித்து மேலே ஒரு கோடு போட்டு எழுதிக்கணும். இப்போ புள்ளிக்கு அப்புறம் இங்கே இரட்டைப்படை எண்ணிக்கையிலான எண்கள் கொடுத்ததால் நம்ம ஜோடியாக பிரித்து எழுதியாச்சு. ஒருவேளை இப்போ 2.0164 கொடுத்துருந்தாங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் 3 எண்கள் இருக்குது. அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஜோடி பிரிப்போம். புள்ளிக்கு அப்புறம் 0, 1 ஒரு ஜோடியாக பிரித்து மேலே ஒரு கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் 6 மட்டும் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் எந்த எண்ணும் இல்லை. அப்போ எப்படி ஜோடியாக பிரிக்க முடியும்? 6க்கு பக்கத்தில் நம்ம ஒரு 0 சேர்த்துக்குவோம். இப்போ 60, 60, 0 இது ஒரு ஜோடியாக, 2 எண்களையும் ஒரு ஜோடியாக பிரித்து எழுதணும், மேலே ஒரு கோடு போட்டுக்கணும். புள்ளிக்கு அப்புறம் சேர்க்கப்படும் 0க்கு மதிப்பு இல்லை, அதனால் நம்ம 0 சேர்த்துக்கிறோம், சரியா? இப்போ புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற எண்களை ஜோடியாக பிரித்து மேலே கோடு போட்டு எழுதியாச்சு. இப்போ புள்ளிக்கு முன்னாடி உள்ள முழியன் பக்கத்துக்கு வருவோம். முழியனில் 2 எண்கள் இருந்துச்சுன்னா அதை ஒரு ஜோடியாக பிரித்து எழுதிக்கலாம். இங்கே வந்து ஒரே ஒரு எண் தான் இருக்குது, அப்போ மேலே ஒரு கோடு போட்டு எழுதிக்குவோம். கோடு போடலைனாலும் தப்பு இல்லை. இப்போ 2 எண்கள் இருந்தால் கோடு போட்டுட்டு எழுதணும். இப்போ 2க்கு மேலே 2 வந்து ஒரே எண் தான், அப்போ அப்படியும் எழுதலாம், மேலே ஒரு கோடும் போட்டு எழுதலாம், அதனால் ஒரு தவறும் இல்லை. இப்போ வகுக்கும் எண் பக்கமும் ஈவு பக்கமும் ஒரு எண் எழுதணும், ஒரே மாதிரியான எண்கள் எழுதணும். அந்த இரு எண்களையும் பெருக்கும்போது நமக்கு 2 அல்லது 2 விட குறைவான எண்ணோ கிடைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 2யும் 2யும் பெருக்குனா 4 கிடைக்கும். 4ன்றது 2 விட சிறியது. அப்போ 1, 1 மேலேயும் ஒன்றால் மேலேயும் 2க்கு முன்னாடியும் 1 போட்டுட்டேன். இப்போ 1யும் 1யும் பெருக்கும்போது நமக்கு 1 கிடைக்கும். 1ன்றது 2 விட சிறிய எண். இப்போ 2லிருந்து 1 கழிக்கணும். கழிக்கும்போது நமக்கு என்ன விடை வரும்? 1. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வரணும், அடுத்தது ஜோடிக்கு வரணும். ஜோடிக்கு வர முன்னாடி நமக்கு புள்ளி இருக்குது, நமக்கு புள்ளி இருக்கா? அப்போ அதே புள்ளியை மேலே வச்சுக்கணும். 1க்கு அடுத்து ஈவில் 1க்கு அடுத்து புள்ளியை வச்சுக்கணும். புள்ளியை வச்ச அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் என்ன எண் இருக்குது? 0, 1 இருக்கா? அப்போ அந்த 0, 1 கீழே எடுத்துகிட்டு வந்து எழுதணும். கீழே புள்ளி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ 101, 101க்கு வெளியில் என்ன எழுதணும்னா, மேலே ஈவில் என்ன இருந்துச்சு? 1 இருக்கா? இந்த 1 2ஆல் பெருக்கி எழுதணும். 1 2ஆல் பெருக்கும்போது நமக்கு 2 கிடைக்கும், 2. இப்போ இந்த 2க்கு பக்கத்தில் ஒரு எண் எழுதணும், அந்த எண்ணை கீழேயும் எழுதி பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது கிடைக்கிற விட 101ஆவோ அல்லது 101 விட குறைவாகவோ இருக்கணும். இப்போ 2 ஒரு 5ஆல் பெருக்கி பார்ப்போம். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 25 மீது 2 10 12 125. 125ன்றது 101 விட பெரியது, அப்போ அதை எழுத முடியாது, 5 எழுத முடியாது. இப்போ 2க்கு பக்கத்தில் 4 எழுதியாச்சா? அப்போ 24 4ஆல் பெருக்கி பார்ப்போம், என்ன கிடைக்கும்? 96. 96ன்றது 101 விட சிறியது. அப்போ 2க்கு பக்கத்தில் 4 எழுதிக்கணும், மேலேயும் 4 எழுதிக்கணும். 24 4ஆல் பெருக்கும்போது நமக்கு 96 கிடச்சிச்சு. 101ல் 96 கழிக்கும்போது நமக்கு 5 கிடைக்கும், 5 கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த ஜோடியை கீழே கொண்டு வந்து எழுதணும். அடுத்த ஜோடி என்ன? 64
எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதை எழுதி முடித்தோன்னே ஈவுக்கு வரணும். ஈவில் என்ன இருக்குது, 14. ஈவில் இருக்க 14 ரெண்டால் பெருக்கி எழுதணும். 2 × 14 பெருக்கும்போது நமக்கு 28 கிடைக்கும். 28. இப்போ 28 பக்கத்தில் ஒரு எண் எழுதணும், அதே எண்ணை கீழேயும் எழுதணும். எழுதி பெருக்கும்போது நமக்கு 564 இல்லை அதை விட குறைவான எண்ணும் கிடைக்கணும். இப்போ 28 பக்கத்தில் 1 எழுதும், 281. இப்போ 281 1 பெருக்கும்போது நமக்கு 281 தான் கிடைக்கும். அது 564 விட மிகச்சிறியது. அப்போ 1 அப்புறம் என்ன, 2 பெருக்கி பார்ப்போம். 28 பக்கத்தில் 2 எழுதியாச்சு, இப்போ 282 ஆயிடுச்சு, அதை 2 பெருக்கி பார்ப்போம். 4, 16, 1, 5 564 கரெக்டாக அதே எண் கிடைக்குது. அப்போ 28 பக்கத்தில் 2 எழுதணும், 4 பக்கத்துலேயும் 2 எழுதணும். 282 2 பெருக்கும்போது நமக்கு 564 கிடைக்கும். கழிக்கும்போது விடை 0. விடை 0 கிடைக்குது. அப்போ விடை 0 கிடச்சிச்சுனாவே 2.01664 ஒரு முழு வர்க்கம். கேட்டிருக்கிறது என்ன, 2.0164 வர்க்க மூலம் கேட்குறாங்க. 2.0164 வர்க்க மூலம் எதுன்னா, மேலே எழுதியிருக்கோம்ல ஈவு, ஈவு எழுதணும்ல, அந்த ஈவு தான் 2.0164 வர்க்க மூலம். ரூட் 2.0164 =1.42. அப்போ இந்த கேள்விக்கான விடை 1.42. புரியுதா? 4வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 144/225 இதோட வர்க்க மூலத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 144/225 இதோட வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 12 × 12 144 தெரியும். அதே மாதிரி 15 × 15 தெரியும். இப்போ இது தெரிஞ்சிருந்தால் இந்த முறைப்படி போடுவோம், இல்லைன்னா பகாகாரணி முறையை பயன்படுத்தி போடுவோம். அதை நான் அடுத்தது சொல்லித்தரேன். இப்போ இது தெரியும், தெரிஞ்சதால் எழுதியாச்சு. அப்போ 12 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், 15 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நமக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரூட் 144/225 அதே மாதிரி ரெண்டு சைடு ரூட் எடுக்கணும், 12² / 15². இப்போ 12² நம்ம √12² / 15² இருக்குது, ஸ்கொயர்னு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, √a/b அப்படி இருந்துச்சுன்னா, ஏயும் பியும் மிகையெண்களாகவும் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாகவும் இருந்துச்சுன்னா நம்ம √a/√b பிரித்து தனித்தனியாக ரூட்டை எழுதிக்கலாம். அதை பயன்படுத்தி இப்போ நம்ம √12² / √15² எழுதிக்கலாம். ரூட் இது √a/, அதாவது √a/b ஃபார்மில் இருக்குது. ஏயும் பியும் மிக எண்களாகவும் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாகவும் இருந்துச்சுன்னா நம்ம √a/b-ஐ √a/√b-ன்னு எழுதிக்கலாம். அதே தான் இது இங்கேயும் நான் எழுதியிருக்கேன். √12² அதோட மதிப்பு என்ன, 12. √15² அதோட மதிப்பு 15. அப்போ 144/225 அதோட வர்க்க மூலம் 12/25. √144/225 =12/15. கொடுக்கப்பட்ட எண்ணுக்கான வர்க்க மூலம் 12/15. இது நம்ம 12 × 12 144/15 × 15 225 தெரிஞ்சால் இப்படி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா பகாகாரணி முறையை பயன்படுத்தி பண்ணுவோம். பகாகாரணி முறையை எப்படி பயன்படுத்துறது, இப்போ 144/225 144 ரெண்டால் வகுக்கலாம், 7, 2 இரட்டைப்படை கடைசியில் 2 இருக்குது, அப்போ 2 வகுக்க முடியும். 3 2 6 மீதி 1 12 6 2 12 இதை 3 வகுக்கலாம்,
ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு, திருப்பி மூணால் வகுக்கலாம், நான் மூணு பன்னெண்டு, திருப்பி ரெண்டால் வகுக்கலாம், இரண்டு நாலு, ரெண்டை ரெண்டால் வகுத்தால் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி 225 வகுப்போம். 225 அஞ்சு லாஸ்ட்டாக அஞ்சு இருக்குது, அப்போ அஞ்சால் வகுக்க முடியும். 4 5 20 மீதி 2 25 5 5 25 திருப்பி அஞ்சால் வகுக்கலாம், 9 5 45 3 3 9 திருப்பி 3 1 4 3 வகுத்தா 1 கிடைக்கும். இப்போ 144 என்ன கிடச்சிச்சு? இதை 144 எழுதலாம். 2 2 2 தடவை கிடச்சிருக்கு, அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 2 தடவை கிடச்சிருக்கு, 3 ஸ்கொயர் இன்ட்டு திருப்பி 2 2 ஸ்கொயர் ஸ்கொயரை பயன்படுத்தி எழுதிக்கிட்டோம். பை 225 என்ன கிடச்சிச்சு? 5 ஸ்கொயர் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் சரியா? இப்போ 144/225 √144/225 அப்போ இந்த சைடு ரூட் எடுக்கணும். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் ஏன் நம்ம ஸ்கொயரில் எழுதியிருக்கோம்னா, ரூட்டில் எடுக்கும்போது நமக்கு அப்போ தான் ஈஸியாக எழுத முடியும், பிரித்து எழுத முடியும். பை 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் சரியா? இந்த ரூட் ஏ பை பி ஃபார்மில் எழுதுவோம்ல, அதாவது ரூட் ஏ பை பியாக இருந்துச்சுன்னா, நம் ஏயும் பியும் மிக எண்களாக இருக்கும் பட்சத்தில், பி நாட் ஈக்குவல் டா ஜீரோவாக இருக்கும் பட்சத்தில் ரூட் ஏ பை ரூட் பின்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே ஏ மேலே இருக்குது, பி கீழே இருக்கதா வச்சுக்கும், மேலே இருக்குது ஏ கீழே இருக்குது பியாக வச்சுக்கும், எல்லாம் மிக எண்கள் தான், பி வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ மேலே இருக்கிறத தனியாக ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் பை கீழே இருக்கிறத தனியாக ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இதோட மதிப்பு என்ன? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் அதுக்கு ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? அடுத்த பேஜில் எழுதுகிறேன். ரெண்டு இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஆகும். பை கீழே இருக்க 3 ஸ்கொயர், கீழே என்ன இருந்துச்சு? 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ ரூட் 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் என்ன ஆகும்? 5 இன்ட்டு 3 இன்ட்டு 5 ஆகும் சரியா? அப்போ மேலே இருக்குது 2 3 6 3 இன்ட்டு 2 12 பை கீழே இருக்குது 3 5 15 அப்போ √144/225 மதிப்பு 12/15 அதாவது 144/225 வர்க்க மூலம் 12/15 அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்த சம் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த 5வது சம் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. 7/18/49 இதோட வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம கலப்பு பின்னத்தில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்க முடியாது, அப்போ தகாபின்னமாக முதல்ல மாற்றிக்குவோம். தகாபின்னமாக எப்படி மாற்றுறது? 7 49 பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அதை 18 கூட்டணும். 7 × 49 +18 /49 7 49 பெருக்கிட்டு 18 கூட்டும்போது நமக்கு 361 கிடைக்கும். பை 49 19 × 19 361 உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதிக்கிங்க, அப்படி இல்லைன்னா பகாக்காரணி முறையை பயன்படுத்தி எழுதுங்க. 361 நம்ம 3 வகுக்க முடியாது. 3 வகுக்கிறதுக்கு நமக்கு விதி என்ன? எந்த ஒரு எண்ணும் 3 வகுபடணும்னா அது அந்த எண்களை கூட்டணும். இப்போ 3 6 கூட்டினா 9, 9 1 கூட்டினா 10. இந்த கூட்டல் தொகை 3 வகுபட்டுச்சுன்னா, இப்போ 10 3 வகுபடாது,
இந்த கூட்டல் தொகை மூணால் வகுப்பட்டால் மூணால் வகுக்கலாம், அப்படி இல்லைன்னா வகுக்க முடியாது. இப்போ பத்தை மூணால் வகுக்க முடியாது, அப்போ அந்த 361 மூணால் வகுப்படாது. அதுக்கு அடுத்தது நாலாலையும் வகுப்படாது, அஞ்சால் வகுப்படாது. இப்படி ஒன்றுன்னா போட்டு பார்க்கும்போது நமக்கு 19 மட்டும்தான் வகுப்படும். 19 × 19 361, 49, 7 × 7 49. இப்போ பகாக்காரணி நமக்கு வந்து வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றினோன்னு நமக்கு கிடச்சது 361/49 வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரூட் 361/49 ரெண்டு சைடும் ரூட் எடுத்துக்குவோம். 19² × 7² இதை நம்ம தனித்தனியாக மேலே a/b ஃபார்மில் ரூட் a/b இருந்துச்சுன்னா நம்ம √a/√b எழுதலாம். அப்போ √19² / √7² √19² மதிப்பு 19, √7² மதிப்பு 7, 19/7. இப்போ இந்த தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றி எழுதணும். எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுறது? 1 7 7 2 7 14 3 7 21 இங்கே 19 தான் இருக்குது. அப்போ 1 7 7 7 14 மீதி எவ்வளோ? 19 × 14 போச்சுன்னா மீதி 5/7. அப்போ இதற்கான விடை அதாவது 7/18/49 வர்க்கமூலம் 2/5/7. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முந்தைய வீடியோக்களுக்கான லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.